வணக்கம். டி ஆர்கானிக்கா கார்டன் ஷாப்பில ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன் தான். இன்னைக்கு நான் வந்து ஒரு இயற்கை மாடி தோட்டத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதை பற்றி தான் டிஸ்கஷன் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து இதில் இருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள்கிட்ட வந்து ஃபாலோ பண்ணி நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் மேடம். நீங்கள் இன்னும் நிறையா ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்து இப்போ ஒரு ஒரு விஷயத்தை பற்றியும் நான் உங்கள் எல்லாரோடையும் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் செல்ஸ், ட்ரெயின் மேட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி தான் நான் உங்களுக்கு பேச போகிறேன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் க்ரோ பேகை நீங்கள் வந்து பாட்னர் கீழே அப்படியே வச்சிங்கன்னா க்ரோ பேக்கும் டெரஸில் இருக்கிற போது க்ரோ பேக்கோட லைஃபும் கம்மியாயிடும் அண்ட் டெரஸும் பாழாயிடும். அதுவும் இந்த எஸ்பெஷலி இந்த மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டெரஸ் ரொம்ப பாழாயிடும். வாட்டர் அங்கங்கே தேங்கிக்கும், தண்ணி போகாமல் ஒரு பிரச்சனை வரும். அந்த அதுக்கப்புறம் தண்ணி தேங்கிட்டுனா டெரஸ்லேருந்து வந்து ரூஃப் வந்து பாழாயிடும், அதுலேருந்து தண்ணி விழும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை வரும். அதுலேருந்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் மேட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் கார்டன் ஸ்டாண்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாங்க. நாங்கள் டி ஆர்கானிகா கார்டன் வந்து யூஸ்வலி வந்து வி சப்போர்ட் லைக் திஸ், ட்ரெயின் மேட் வச்சு வைங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்ட் வச்சு வைங்கன்னுவாங்க. சில பேர் வந்து செங்கல் வச்சு கடப்பாக வச்சு பண்ணுவாங்க. பட் அதில் வந்து சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது, நான் அதை வந்து வேறு ஒரு இதில் சொல்கிறேன். இன்றைக்கி மெயினாக ட்ரெயின் செல்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த ட்ரெயின் செல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 inches வந்து லென்த் இருக்கும், 12 inches வந்து பிரெத் இருக்கும். இது வந்து 20 mm திக்னஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 12x12 க்ரோ பேக் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வச்சுக்கலாம். அடுத்தது வந்து 15x15 அப்படின்னா அந்த மாதிரியே வச்சுக்கலாம். இது வந்து ரெண்டு ட்ரெயின் செல்ஸ்லேருந்து நீள நீளமாக அப்படியே சேர்த்துட்டும் போகலாம், இல்லை இதுக்கு முன்னாடி ஒன்று வச்சு அப்படி அகலமாகவும் நீங்கள் வந்து சேர்க்கலாம். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கனெக்டர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு கனெக்டர் இருக்குது, இங்கே ஒரு கனெக்டர் இருக்குது. ஸோ இந்த கனெக்டர் மூலமாக நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூ மாதிரி கட்டு வருது பாருங்கள். இந்த யூ கட்டில் தான் வந்து அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகும், அதுக்காக தான் இது பண்ணுறோம். ஸோ இது வந்து 20 mm திக்னஸ்ஸு. இது பார்த்தீங்க அப்படின்னா 30 mm திக்னஸ்ஸு. இந்த 30 mm திக்னஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஹெவியான பேக் வைக்கிறீங்க, சிமெண்ட்டை பாட்டு மாதிரி வைக்கிறீங்க, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த 30 mm திக்னஸ் போயிடுங்க. லென்த் பிரெத் எல்லாம் அதே அளவு தான் இருக்கும். இதையும் அதே மாதிரி நீங்கள் சைட்வேஸ்லேயும் பண்ணலாம், ஃப்ரண்ட் பேக்லேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இப்போ ரெண்டு அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 24x24 பேக் போகிறோம், 18x18 பேக் போகிறோன்னா இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவோம். இது மேலே வந்து நாங்கள் வந்து அந்த பேகை வைப்போம். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து உங்களுக்கு பேக்கோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் டெரஸ் பாழாகவே பாழாகாது. ஸோ நம்ம டி ஆர்கானிக்கா வந்து கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். நாங்கள் வந்து கார்டனுக்கு தேவையான எல்லா பொருளுமே கொடுக்குறவங்க. அது மாதிரி நிறைய பொருளை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம எது ஆப்டாக வேணும் அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸோட குவாலிட்டியாக ரீசனபிள் காஸ்டில் தான் கொடுக்குறோங்க நாங்கள். நீங்கள் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு காஸ்ட் டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ வந்து த பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எங்கே வாங்குறதுன்னு தெரியல, க்ரோ பேக்கு, ட்ரெயின் செல்ஸு, மெனியூஸு, எங்கே குவாலிட்டியாக வாங்குறது தெரியலன்னா டெஃபினட்டாக நீங்கள் எங்களை வந்து கனெக்ட் பண்ணலாங்க. கீழே எங்களோட நம்பர் கொடுக்குறோம், எங்களோட வெப்சைட்டை போய் பாருங்கள். அங்கேயும் எங்களோட www.drkanikashop.com, எங்கள் ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா டி ஆர்கானிகா கார்டன், அங்கேயும் போய் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கலாம். இதில் வாட்ஸ்அப் லிங்க் போடுறேன், அந்த லிங்க்லையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டு நோ மோர் அபவுட் தி ஆர்கானிக் கார்டன், உங்களுக்கு மாடி தோட்டத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அந்த லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பல்காக வாங்குற போது நல்ல ஆஃபர்ஸ் எல்லாமும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க, நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து என்னை கனெக்ட் பண்ணலாங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இன்றைக்கி இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நம்புகிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ. தேங்க்யூ.